கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மானிடர் யாவரும் இதை காண்பார்கள் என்று ஏசையா 45 வாசிக்கிறோம். ஆம், இதுதான் இந்நாட்களில் என் உள்ளத்தின் ஏக்கமும் எதிர்பார்ப்புமாயிருக்கிறது. மகிமை வெளியரங்கமாகும் போது என்ன மாற்றம் உண்டாகும் என்று ஏசையா 60 வர்ணிக்கிறார். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடும், ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் சபைக்கு வருவார்கள், கடற்கரையின் திரள் கூட்டம் கர்த்தர் வசமாய் திரும்பும், கத்தோலிக்க திருச்சபையில மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும், அரபு தேசம் எங்கிலும் அபிஷேக மழை இறங்கும். இது நடக்கும் நிச்சயமாய். சபைகள் ஒருமனப்பட்டு துதிக்கட்டும், பாரதம் மீட்படையும், துதியால் நிரம்பும், எங்கும் எழுப்புதல். இந்தியா கிறிஸ்டியா. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். கர்த்தரை தேடி வரும் தேசங்கள் பெரும் கூட்டமா, கர்த்தரை தேடி வரும் ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும்
காணப்படும். அப்போஸ்தல இறைவாக்கின ஆயிரமாய் எழும்புவார்கள்.